மிக்கி. மம்மி, மம்மி யாரை கொடு மம்மி? விழிச்சோக்கா. அக்கியா. அருமையான வீடு, முடிஞ்சா அமைக்கிற வேண்டியதா. You are so naughty. Hold it. Up. Pinky, pinky, pinky. Dum, 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 dum. Dum, 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 dum. வணக்கம் அம்மா. வணக்கம். நில்லுங்க நில்லுங்க, சொன்னதுக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க. முத முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க, மகாலட்சுமி வரட்டும், அவளை கூப்பிடுங்க. என் ஒய்ஃப் சொல்றீங்களா? ஆமா. லக்கி, இவதான் என் பொண்டாட்டி, பேரு ராஜா, ராஜலட்சுமி. நான் எப்பவுமே செல்லமா இவளை லக்கின்னு தான் கூப்பிடுவேன். அலங்காரம் பண்ணி வச்ச அம்மன் சில மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா, என் கண்ணு பட்டுடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்க சுமங்கிரி அருமா, எழுந்திரி. இப்படி ஒரு மரியாதை தெரிஞ்ச பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும்னு வளவோட்டுல முடிச்ச. ஏங்க, உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரு, இவர் யாரு? இல்லையா, எல்லாம் ஏற்கனவே ஒட்டி தானே வந்திருக்கேன். இவர் தான் என் மாமனாரு. ஏமா, நீங்க பாலிஷ் போட்டு முசக்கி தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க, அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு? யோ, தப்பா பேசாதையா, நான் இந்த வீட்டு சமையக்காரன். என் மாமனார் கொஞ்சம் பிகிலி படப்படான்னு பேசுவாரு, ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது. அம்மா, தூக்குநாம்பாளையத்துல எனக்கு சொந்தமா இதை விட பெரிய வீடு, பக்கத்துல எங்க யானை மேயறது கூட ஒரு பெரிய கரும்பு தோட்டம். அதெல்லாம் இப்போ இருக்கா? என் பையன் கல்யாணத்தை பல்பராட்டா நடத்தணுங்கிறதுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் வித்துட்டேன். அந்த யானையை என்ன பண்ணீங்க? தேவர் பிலிம்ஸுக்கு சும்மா கொடுத்துட்டியா? தேவர் பிலிம்ஸுக்கே யானையை கொடுத்துட்டீங்களா? ஆமா, அது ஏன் அப்படி நிக்குது? டாடி பூச்சாண்டி. யோ, அது என்ன ஜந்துவா? நீ மட்டும் எப்படி பாக்குற? எனக்கு ரெண்டு பசங்க, இவன் மூத்தவன், அவன் இளையவன். ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த உதவி. அப்பவே ஒளிச்சு உடனே என் முண்டாடிக்கு பல மருந்துகளை வாங்கி கொடுத்தேன். அதுலயும் இந்த பிடிச்சுதான் அந்த மருந்தோட எபெக்ட்தான். இப்படி ரெண்டாம் மடிஞ்சு மூணா நிக்கலாமா? திருப்பதிக்கு வேண்டிக்கிங்க, எல்லாம் சரியா போயிடும். வேண்டிக்கிட்டேனே அம்மா, ஒரு வருஷம் பாப்பாமா, இல்லன்னா இவனையும் தூக்கி உண்டியல போட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படியோ நல்ல குடும்பமா இருக்கீங்க. உங்க போஷனுக்கு போங்க. ஆகட்டுமா, இங்க தானே இருக்க போறீங்க, அவகாசமா பேசுங்க. அம்மா, என்னம்மா அந்த ஆளு இப்படி கூப்பிடுறான்? எங்க மாமாவுக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவர் சாமியை எங்க பார்த்தாலும் இப்படித்தான் தன்னையே மறந்து கும்பிடுவாரு. பிளீஸ் மாமா, மேல போங்க. நான் வரேம்மா. ரொம்ப பொறுப்பான பொண்ணு, பாத்தியா ராமையா? அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா அந்த யானைக்காரனை பார்த்தாதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உள்ள வந்தவனே புத்தி மாறிடுச்சு பாத்தியா? என்னடா, தூக்கணாம்பாளையத்துல வீடு, யானை, அது இதுன்னு நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரீல் விடுறத பார்த்தா நீ அந்த அம்மாவுக்கே வலை பின்ற மாதிரி தெரியுது. பின்ன என்னடா உன் புத்திய கட்டையடா? இந்த பாரு, இந்த வீட்டுக்கு தந்த மாதிரியும் நான் போட்டுக்க வேஷத்துக்கு தந்த மாதிரியும் அப்பப்ப அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். அது அந்த வீட்டுல யாரும் கண்டுக்கப்படாது. அப்படி எவனாச்சும் கண்டுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பூராத்தையும் உரி ஓரமா போட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் போட்டோவுக்கு பூவை மாட்டி அம்மா சமாளிச்சுக்கிறேன் தான் சொல்லிட்டேன். இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே நாங்க போட்டோவும் கைமா நுழைஞ்சிருப்போம். ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டோன்னு இருக்கு,
கொஞ்ச நேரம் புடவை கட்டினதுக்கே எப்படி வேர்த்து வடியுது? ஆமாண்டா பொம்பளைங்க, நாள் முழுக்க புடவை கட்டிக்கிட்டு எப்படிதான் அலையறாங்களோ. என்னடா இது, எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கண்ணை உறுத்துது மூடுற. உன்ன இந்த கிட்டப்புல பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. போடா வாடான்னு கூப்பிட கூட மனசு வரல. என்ன மாமனார் வேஷம் போட்டமே மரபு மீறப்படாதேன்னு பாக்குறேன். எனக்கு யாரும் அந்த கேரக்டர் பிக்ஸ் பண்ணது? கூனி குறுகி நடந்து ஜுராசிக் பார்க் டைனோசரஸ் மாதிரி ஆயிட்டான்டா. ஆவண்டா இவன், இவன்கிட்ட ஒழுங்கா இருந்தது இவன் கால் மட்டும்தான். அது மட்டுமா, இந்த மூதே வேற கட்ட வரல சப்பு சப்புன்னு சொல்லி சுண்டி வரல சைஸுக்கு வந்துருச்சு. ஒத்த வரல போறத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற முண்டம்? நாங்க மொத்தமா 10 வரல தர்றோம், எடுத்து வாயில வச்சுக்க. உனக்கு தான் வாய் பெருசாச்சே. என்னடா பொம்பளை வருஷம் போட்டிருக்கேன், தம் அடிக்கிறேன். தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். முன்னாடி நீங்க வந்தாலும் உங்களை அடிப்பேன். அம்மா, மாமனார் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடா மாமா, பத்தினி பெண்கள் தம் அடிச்சாக்க பண்பாடு பஞ்சராயி போகுமா? லட்சுமிமா, லட்சுமிமா, முதவ முத வந்திருக்கீங்கல்ல, அதான் காஃபி கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது சரியில்லை, இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. யோ கிழிஞ்ச குணி, என்னதுயா பீடி நாத்தம்? எங்க அம்மாவுக்கு அறவே பிடிக்காது. அது பீடி இல்லையா, சிகரெட். இது ரெண்டுமே பிடிக்காது. இங்க எங்கேயோ இருந்துதான் வாசனை வருது. உங்க அம்மாவுக்கு சிகரெட் வாசனை பிடிக்காது இல்ல? உங்க அம்மாவை மாடிக்கு வர வேண்டாம் சொல்லு. சிகரெட் பிடிச்சது நீங்க தான். குத்து விளக்கு மாதிரி உள்ள வந்தீங்க, இப்ப பெட்ரூமாக்ஸ் லைட் மாதிரி புக விடுறீங்க. இது எங்க போஷன்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்ல படுக்க போட்டு சங்கில மிதிப்பேன். சங்கில மிதிப்பியா? இரு, உனக்கு சங்கு ஊதுறேன், வர்றேன். அம்மா அம்மா, எப்படி கத்துற? நீங்க பார்த்தா ஆடி போயிடுவீங்கம்மா. மாடிக்கு வந்திருக்காளே அந்த பொண்ணு, சிகரெட் பிடிக்கிற அம்மா. சிகரெட் பிடிக்கிறாளா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவங்கள இப்பவே வீட்டை விட்டு துரத்திடுறேன். புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு லட்சுமி. இது உன் வீடு மாதிரி, என்ன வேணாலும் எங்கிட்ட தயங்காம கேடு. ஒண்ணும் வேண்டாமா, உங்க அன்பே போதும். என் சம்சாரத்துக்கு தாமா இப்படி ஒரு அழகு அறிவுள்ள மருமகளோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. ஆனா என் மருமகளுக்கு நீங்களாவது ஒரு நல்ல மாமியார் ஸ்தானத்திலிருந்து ஒரு நல்லது உள்ளத பண்ணுங்க. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கையேந்தி பவன் தான். கையேந்தி பவனா? ஆமா. ஹோட்டல் ஹோட்டல் வீட்டுல சமைக்க வேண்டாம், ஹோட்டல்ல சாப்பிடலாங்கிறாரு. அப்படித்தானுங்க? எதுக்காக கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடலாம். இந்த பாருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சாப்பிடுவோம், அது உங்க வற்புறுத்தலுக்காக. தினமும் சாப்பிட மாட்டோம், ஏன்னா நாங்க அப்படி சாதசத்துல பிறக்கல. சரி, நான் கீழே போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிம்மா. டேய் டேய், இந்த அம்மா என்ன அழகா இருக்காங்க பாறா. அந்த அம்மாவுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. கோயில் மாதிரி அழகான இந்த வீட்டை கட்டி நமக்கு குறைஞ்ச வாடகைக்கு விட்டுருக்காங்க தங்கமானவங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து அபாண்டமா போய் சொல்றீங்க. சிகரெட் புகைக்கும் ஊதுபத்தி புகைக்கும் வித்தியாசம் தெரியாது. பாவி பாவி. என் அருகட்டவனே, அந்த அம்மா எனக்கு மாமியார் ஆக்கி அவங்களுக்கு ரூட்டு போட பாக்குறியா? நீ கிழ வருஷம் போட்டுக்கன்னு மறந்துடாத. அடிக்கு வாசி. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் கிளவன் தான். ஆனா நீ இதே கெட்டப்புல நாளைக்கு ஆபீஸ் போனீன்னா கண்டவன்லாம் சேர்ந்து உன்னை கைமா பண்ணிடுவான்டா. நம்ம நாலு பேர்லயே கொடுத்து வச்சவன் வந்தான்டா பரதேசி. தலையை கூட மாத்தி வாரிக்காம எப்படி தன்னம்பிக்கையோட நிக்கிறான் பாரு. அறிவு கட்ட அல்ப, ஒரிஜினாலிட்டியோட இருக்கிறதாண்டா எனக்கு பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற பேர்ல நான் இந்த வீட்டுல குடியிருந்தேன்னா வெளியில யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்கடா. புரிஞ்சுக்கிட்டா சரி, புரிஞ்சுக்கல சரி இல்லையா? ஆறல ஆறல, இன்னும் என் மனசு ஆறல. எச்ச துப்பி ஆனே, இங்க என்னமோ நடக்குது, ஆனா என் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பாது. இங்க வாங்க, உன் கண்ணே தப்பு, இதுல உன் கண்ணுக்கு எதுவும் தப்பாதா? குடியிருக்க வந்தவங்கள குலகாரங்கள ஆக்கிறாத. மறுபடியும் மாடிப்படி ஏறி மேல வந்த உன் கண்ணை நோண்டிடுவேன்.
சரி ரைட் போப்பா. பாய் பாய். ராஜா வாய்ஸ் மாதிரி இருக்கே. அறிவு கடை உனக்கு, அது இந்த வீட்டுக்காரமாவோட பொண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஷம் போட்டு இந்த வீட்டை பிடிச்சிருக்கா, நீ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தத்துல வேட்டை வச்சிருக்கா. உன் சாவகாசமே ஆற இடியா. இது மட்டும் இந்த வீட்டுக்காரமாவுக்கு தெரிஞ்சது, நாம இங்க இருக்க முடியாது. பார்க்ல போய் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. நான் ஏற்கனவே லவ் பண்ற பொண்ணு தான் அந்த பிரியா. அந்த பிரியா வீட்டு மாடியிலயா நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். ஓ மை காட், நான் பொம்பளை விஷயம் போட்டிருந்த கண்டுபிடிச்சிட்டானா? லவ் கோயிந்தா, இந்த இடம் கோயிந்தானா? டேய் இங்க பாரு, நாம சிரமப்பட்டு இங்க செட்டில் ஆயிருக்கிறோம். தொடர்ந்து நாம இங்க இருக்கணும்னா நீ வேஷம் போட்டத அவசரப்பட்டு பிரியா கிட்ட அவுத்துறாத. அன்னைக்கு நீ இந்த பொண்ணு முன்னால சுத்துனதுக்காக ஒரு ரவுடி கும்பல உன்னை அடிச்சு கடல்ல ஓட்டாயிலே, அவங்க மறுபடியும் நீ இங்க இருக்கிறத பார்த்தாயின்னு வச்சுக்க, உன்னை கண்டந்திரமா வெட்டி உப்பு கண்ட போட்டுருவாயடா. உன்ன மட்டும் இல்ல, இவன் இந்த பொண்ணை பார்த்தாலே இவனை கும்மு கும்முனு கும்மறாங்களே. இந்த பொண்ணு யாரு, இவனை கும்மற கும்புல் யாரு? இந்த மர்ம கதைய நாம இங்க இருந்தே கண்டுபிடிப்போம். ஐயோ, ஆபத்து வந்துடுச்சு, எப்படி சமாளிக்கிறது? நீயே போடா. வந்துட்டேன். விக்கு விக்கு. நீ எதுக்கிட்டாலும் கவலைப்படுற, நான் அடிச்சு தூள் கலப்புறப்பா. பர்த்தா. Hello, dream girl. How are you? நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா சொன்னாங்க. உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி. ஆனா என் வீட்டுக்காரர் எப்பவுமே என்ன லக்கின்னு தான் கூப்பிடுவாரு. உனக்கு பிடிச்சிருக்கா லக்கினா? யூ சில்லி கேர்ள், கிட்டவா சொல்ற. டேய் பில்மாச்சி, அவன் பாத்தியா, பொம்பளை வேஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன கில்மா பண்றான். அதாவது வந்து என்ன, அவனுக்கு வைக்கிற மாறா. பாப்பா, இந்த வீட்டுக்காரமா தனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சொன்னாங்க. ஆனா நீ இவ்வளவு அழகா பேரு எனக்கு தெரியாதுமா. உன்னை பார்த்தா என் குழந்தையா கோமல வலி மாதிரியே இருக்க. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, அதே வாய், அதே மாமா. நீங்க உள்ள போங்க, நான் பேசிட்டு வர. லக்ஷ்மி, உனக்கு ஆபீஸ்க்கு டிலே ஆகுது, உடனே குளிச்சிட்டு ரெடி ஆகு. அது என் ஹஸ்பண்ட் அல்போன்சா டமால் டிக்கின்ஸ் கம்பெனில டைப்பிஸ்ட் உத்தியோகம் பாக்குறாரு. லக்ஷ்மி, தண்ணி சூடாச்சு போய் குளி. அம்மா, உன் கூந்தல் என்ன எவ்வளவு மனமா இருக்கு, என்ன போட்டு குளிக்கிற சாம்பா சீக்காவா? அப்பா, ஆபீஸ்க்கு உங்களுக்கு லேட் ஆகுது, உடனே உள்ள வந்துரு. நான் எந்த ஆபீஸ்ல அவள பாக்குறேன் சொல்றேன்டா. நீ தப்பா நினைக்காதம்மா, என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு ஆபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுவாரு. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் பேசுவோம். ஒண்ணுமில்ல, பொழுது விடிஞ்சிருச்சு இல்ல, ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். Ha 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 ha!